ஆனா இந்த 41 நாள் ஒரு முழுமையான விரதம் இருந்தேன்னா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் சரி, முழுமையா ஒரு 42 நாள் விரதம் இருந்து பாருங்க, நீங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டீங்களோ கிடைக்கும், கேட்காததும் சேர்த்து கிடைக்கும். அவ்வளவு அவ்வளவு புனிதமான விரதம். தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. தன்னன்னாதினம் தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. விழியாவும் ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர் நாதம் சரணம் ஐயப்பா. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவனாலே அவன் பால் வணங்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது. இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாதீர்கள். சிவத்தை முழுமையா நம்புங்க. நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல. அந்த நேரத்துல சிவனேன்னு சொல்லுங்க. எவண்டான்னு வந்து நிப்பாரு முன்னாடி வந்து.